ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து அரசாணை வெளியிட ஒருபுறம் ஆதரவு தெரிவித்தும் மற்றொரு புறம் எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஈரோடு அடுத்த வீரப்பஞ்சத்திரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேவேந்திர குலத்தான், பள்ளன், பன்னாடி உள்ளிட்ட ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிட கோரி கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தினர். அதில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் திருவாரூரிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அரசாணை வழங்க பரிந்துரை செய்ததாக தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சங்கம் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணத்தில் அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு வெள்ளாளர் மற்றும் வேளாளர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு பரிந்துரை செய்திருப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அனைத்து வெள்ளாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.